நியூ சத்யா எலக்ட்ரானிக்ஸ் டிவி ஷோரூம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சேலம் மெயின் ரோட் மேச்சேரி. எங்களிடம் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஹோம் தியேட்டர், மின்சார அடுப்பு, டிவி, டிவிடி, ரேடியோ மற்றும் எல்லா விதமான எலக்ட்ரானிக் பொருட்களும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்து தரப்படும். கான்டாக்ட் நம்பர் 850-891-6434. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் வந்து பஞ்சாயத்து போட்டிருக்கேன், அடுத்து விஏஓ அனாலிசிஸ் போட்டிருப்பேன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி போட்டிருப்பேன். பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட், விஏஓக்கு அனாலிசிஸ், பிடபிள்யூடி. ஓகேங்களா. அடுத்து ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். ஸோ ரெவன்யூ, வருவாய்த்துறை. வருவாய்த்துறையில் என்னெல்லாம் வந்து படிநிலை, அதாவது படிநிலை அப்படின்னா வந்து இந்த ப்ரமோ இது முடிச்சுட்டு அடுத்து ப்ரமோஷன் இது அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ நம்மளுக்குள்ள எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க, நம்மளுக்கு மேலே எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம். ஸோ அதுக்கான ப்ரமோஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிடுறேன். ஜேஏ இப்போ நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வந்து நம்ம அதில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து தான் வந்து அடுத்த கேட்டகரிக்கு நம்ம போக முடியும். அதுக்கு என்ன கேட்டகரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம். சேலரி வந்து பார்த்திங்கன்னா 19,500 தான் வந்து கைக்கு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அலவன்சஸ் பொறுத்து அது கொஞ்சம் மாறுபடலாம். 3,000-2,000 பக்கமும் ஏற்படுது. சிட்டி அண்ட் ஹில் அலவன்சஸ் கொஞ்சம் மாறுபடுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வேறு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து படிநிலையை பார்க்கலாம். இது முடிச்சுட்டு அது, அது முடிச்சுட்டு அது அப்படிங்கிற மாதிரி என்னென்ன படிநிலையை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி ஒரு ஓவரால் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எதில் அதிக வேலை வலுவோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட் இடமே வருவாய்த்துறை தான், அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அதில் இப்போ என்னெல்லாம் டிவிஷன் இருக்குது, டிவிஷன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குது, எந்த போஸ்ட்டுக்கீழே நாம் வேலை பார்ப்போம், அதாவது குரூப் 4 வந்து நம்ம எந்த போஸ்ட்டுக்கீழே வேலை பார்ப்போம், அடுத்து குரூப் 2 இருந்தால் அது எந்த போஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதான் அந்த சார்ட். ஒரு சார்ட் வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை அலுவலர் படிநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு செயலாளர் ஃபஸ்ட்டு மேலே இருக்காங்க பார்த்திங்கன்னா, டாப் மோஸ்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா அரசு செயலாளர் வருவாய்த்துறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் செக்ரட்டரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கான செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பார். ஸோ நம்மளுக்கு மேலே அந்த அரசியல்லாம் முடிச்சுட்டு அது கீழே வாங்க, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி ஒருத்தர் இருப்பார் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வருவாய் நிர்வாக ஆணையர். இது வந்து பார்த்திங்கன்னா நிர்வாக ஆணையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு எல்லாத்துக்கும் ஓவரால் ஒரு கமிஷனர் இருப்பார். செக்ரட்டேரியருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் தான் வந்து இதுக்கான ஆணையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வருவாய் நிர்வாகம், பேரிடம் மேலாண்மை மற்றும் பேரிடர் தணிக்கும் துறை, இது எல்லாத்துக்குமே ஒட்டுக்காக கமிஷனர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் டிபார்ட்மெண்ட்டு. இப்போ வந்து ஏதாவது ஒரு நேச்சுரல் அசஸ் நடக்குது அப்படின்னா, ஒரு இயற்கை சீற்றங்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதுக்கு சரிப்படுத்துறதுக்கான முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கிறதும் அந்த டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். அது நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்த சீரமைக்கிறதுக்கான முழு ஒரு அக்கம் ஃபுல்லாக ரெடி பண்ணுறதுக்கும். இப்போ ஒரு வில்லேஜில் ஏதாவது நடந்துச்சுன்னா விஏஓ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான அறிக்கையை சப்மிட் பண்ணும். என்னெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு, என்னெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற அறிக்கையை சப்மிட் பண்ணும். இதெல்லாம் இங்கே தான் போகும், வருவாய்த்துறைக்கு போகும். ஸோ ஒரு ஓவராலாக இங்கே வந்து ஒரு கணக்கு போட்டு அதுக்கான இதை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா அவர் கீழே இருக்கும். அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்களா அவர் கீழே வந்து இது இருக்கும். அது வந்து கமிஷனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மாவட்ட வருவாய் அலுவலர் இருப்பாங்க. அந்த மாவட்ட வருவாய் அலுவலரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் யார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸர் அப்படிங்கிறது யார் பார்த்திங்கன்னா டிஆர்ஓ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு கேள்விப்பட்டிருப்போம் டிஆர்ஓ அப்படின்னு இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸர். ஓகேங்களா. அவருக்கு கீழே, அது வந்து மாவட்ட வைஸ் டிஸ்ட்ரிக்டில் அவர் இருப்பார். அவருக்கு கீழே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சார் ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆர்டிஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர். வட்டாட்சியர் அப்படின்னா யாருன்னு தெரியும், தாசில்தார். ஓகேங்களா. இவர் கீழே தான் வட்டாட்சியர் இருக்கார். ஸோ அவர் வந்து தாசில்தார் அப்படின்னு சொல்லுவோம். அவர் கீழே ஒரு ரெண்டு டிவிஷன் இருக்குது. அந்த டிவிஷன் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்டல துணை வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோனல் டெப்டி தாசில்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்டி தாசில்தார் நம்ம அந்த பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட் பார்த்திங்களா பிடிஓ டெப்டி பிடிஓ அப்படின்னு மாதிரி பார்த்தோம் பார்த்திங்களா, அது மாதிரி இதில் ஜோனல் டெப்டி தாசில்தார் கொடுத்துருப்பாங்க. அடுத்து தலைமையிடத்து துணை, அதாவது வட்டாட்சியர் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெப்டி தாசில்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமையிடத்து துணைன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்தே ஒரு டெப்டி அவர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இங்கேருந்து எல்லா கணக்குகளும் அங்கே கொண்டு போகிறதுக்கான ஒரு தாசில்தார், மேலிடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு டெப்டி தாசில்தார் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்னொரு தாசில்தார் வந்து மண்டல துணை வட்டாட்சியர் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து மண்டலுக்கு அந்த ஜோனலுக்கு ஃபுல்லாக அவங்க தான் வந்து துணை தாசில்தாராக இருப்பாங்க. ஏன்னா அவங்க இப்போ கலெக்டர் வந்து கலெக்டர் பியாக இருக்காங்க பார்த்திங்களா, ஜோனல் வந்து அவர் பிரிச்சிருப்பார், இந்த ஜோனலில் இருக்கிறவங்களுக்கு மீட்டிங், ஸோ அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் போயிடும். அந்த மாதிரி வந்து இவங்க வந்து பிஏ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஜோனல்னா ஜோனல் டெப்டினா இவங்க வந்து ஒரு பிஏ ரேஞ்சிங்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்டல துணை வட்டாட்சியர் கீழே வந்து பார்த்திங்கன்னா வருவாய் ஆணையர், வருவாய் ஆய்வாளர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். நம்ம ஆர்ஐக்கு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா,
டுவெல்த்து முடிச்சுட்டு கூட ஆர்ஐ படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது தான் வந்து பார்த்திங்கன்னா வருவாய் ஆய்வாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைமை இடத்து துணை வட்டாட்சியருக்கு கீழே ஹெட் குவார்ட்டர் டெப்டி தாசில்தார் கீழே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வருவாய் உதவியாளர், ரெவன்யூ அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருவாய் உதவியாளர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வருவாய் உதவியாளர், அது வந்து ரெவன்யூ அசிஸ்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஆர்ஐ பார்த்தோம் பார்த்திங்கன்னா அவர் கீழே யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அவர் தான் நம்ம விஏஓ. நம்ம விஏஓ அனலைசிஸ் பார்த்தோம் பார்த்திங்கன்னா அவருக்கு என்னெல்லாம் வேலைகள் இருக்குது, அது யாருக்கு மேலே கொண்டு போகணும் பார்த்திங்கன்னா ஆர்ஐ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்திங்கன்னா. ஸோ அந்த ஆர்ஐக்கு அடுத்த போஸ்ட் வந்து விஏஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெவன்யூ அசிஸ்டன்ட் கீழே இப்போ நாம் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வந்து இதுக்குள்ளே போகிறோம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம், ஒன்றே டைப்பிஸ்ட்டாக போகிறோம் அல்லது ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போகிறோம். ஸோ அதுக்கான மேல்நிலை வந்து பார்த்திங்கன்னா வருவாய் உதவியாளர், ரெவன்யூ அசிஸ்டண்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட்லேருந்து ரெவன்யூ அசிஸ்டண்ட்டாக மாறணும். ஸோ அதுக்கு இதுக்கான மேல்படி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பதிவர், பதிவரை எழுத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் கிளர்க்கு, கிளர்க் போஸ்டிங் நம்ம பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். கிளர்க்குன்னு சொல்ல பார்த்திங்களா வில்லேஜுக்கு ஒரு கிளர்க் இருப்பாங்க, அவங்களுக்கு மேல் போஸ்டிங் தான் ஜேஏ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஆஃபீஸ்லேயே இருப்பாங்க. ஸோ அவருக்கு மேல்படி தான் வந்து இந்த ஜேஏ டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அவருக்கு கீழே நம்ம இப்போ ஜேஏவாக வந்து உள்ளே போகிற ஒரு கீழே டைப்பிஸ்டாக வந்து உள்ளே போகிற ஒரு கீழே யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பதிவரை எழுத்தர், ரெக்கார்ட் கிளர்க்னு ஒருத்தர் இருப்பாங்க, அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விஏஓ கீழே வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர், தலையாரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ். அதாவது நான் அதில் அதிலே சொல்லியிருக்கேன், ஒரு மூணு பேர் வந்து நம்மளுக்கு கீழே இருப்பாங்க, காவலர் இன்னொரு ரெண்டு மூணு இது சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இது தலையாளி அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா விஏஓ கீழே இருப்பாங்க. ஸோ நம்ம ஜேஏ டைப்பிஸ்ட்டாக வந்து ரெவன்யூக்குள்ளே போனோம்னா இப்படி இருப்பாங்க, ரெக்கார்ட் கிளர்க் கொடுத்துருப்பாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே மேலே பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து மேலே வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் மேல் போஸ்டிங் போகணும்னா கீழேருந்து ஒவ்வொரு போஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போஸ்டிங் தாண்டதுக்கு எப்படி ஒரு மினிமம் 3-4 to 5 வருஷமே ஆகலாம் வாய்ப்புகள் இருக்குது. அது சீனியாரிட்டி, டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி வைஸில் போடுவாங்க. ஸோ அதுலேயும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் சிலது வரும். அசிஸ்டன்ட் எக்ஸாம் அசிஸ்டன்ட்டுக்கு அந்த ரெவன்யூ அசிஸ்டன்ட்லாம் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வேலை மேலே போகிறதுலாம் வந்து எக்ஸாம்ஸ் என்ன நடுவில் வேறு ஏதாவது மாறலாம், மாறுபாடுகள் நடக்கலாம். ஏன்னா முன்னே வந்து சீனியாரிட்டி வைஸ் போட்டிருந்தாங்க, அப்புறம் இதில் ஒரு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று நடந்தது, எங்களுக்கு வந்து கேஸ்ட் கம்யூனிட்டி சீனியாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து கோர்ட் நிராகரிச்சது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த எக்ஸாமே ஒன்று நடந்துட்டு இருந்தது முன்னாடியே, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அதில் 80 மார்க் எடுத்தால் இருக்கிற மாதிரி. அப்புறம் ட்ரைனிங் பவானி சாகர் ட்ரைனிங்கு, அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ட்ரைனிங்ஸ்லாம் நிறையா நடந்துட்டுருக்கும் கிருஷ்ணகிரியில், காவேரிப்பட்டினம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ப்ராப்ளமாக தெரியாது. அது போக போக நம்ம அதில் கொஞ்சம் அந்த இடத்துல ஊறிட்டோம்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் வந்துடும். ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியாது. ஸோ இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோதான், இதுக்கு வந்து சேலரி சொல்லிட்டேன். இந்த சேலரி 1900 பக்கமாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து அலவன்சஸ் தனியாக இருக்கும், கைக்கு 19 கன்ஃபார்ம். அதுக்கு மேலே அலவன்சஸோடு சேர்த்து அதுன்னு கொஞ்சம் வரலாம். அலவன்சஸ் நீங்கள் சிட்டி அலவன்சஸ் தான் 3000, அதே இந்த அலவன்சஸாக இருந்தால் ஹில் அலவன்ஸாக இருந்தால் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஊட்டி அந்த மாதிரி இருக்கிறது தகுந்த மாதிரி அது தனியாக இருக்கும். ஸோ ரெவன்யூ எஸ்டேட்டுக்கு அலவன்சஸ் அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது இப்போ இல்லாமல் வேறு என்ன உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அனலைசிஸ் பண்ணி சொல்கிறேன். அடுத்த டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாமல் இருக்கிறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஒரு லைக் போட்டால் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் வரும். ஒரு ரெண்டு மூணு ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்சம் வியூஸ் வரும், அது வியூஸ் பார்க்கும்போது ஓகே நிறைய பேர் பார்க்குறாங்க, ஓகே கரெக்டான கண்டென்ட்ல இன்னும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பூஸ்டப் நம்மளுக்கு வரும். ஸோ இது வரைக்கும் ஷேர் பண்ணாமல் இருக்கீங்க ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பார்த்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. நியூ சத்யா எலக்ட்ரானிக்ஸ் டிவி ஷோரூம், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், சேலம் மெயின் ரோட், மேச்சேரி. எங்களிடம் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஹோம் தியேட்டர், மின்சார அடுப்பு, டிவி, டிவிடி, ரேடியோ மற்றும் எல்லா விதமான எலக்ட்ரானிக் பொருட்களும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் செய்து தரப்படும். கான்டாக்ட் நம்பர் 8508916434.